ஒரு 40 வருஷமா ஒரு 4 தலைமுறை நடிகர்களை நடிக்க வச்சு கதாநாயகன் கதாநாயகி ஒரு 56 படங்களை பண்ணவங்க கிருஷ்ணன் பஞ்சு. அந்த கிருஷ்ணன் பஞ்சுவை கதாநாயகனை போட்டு எங்களெல்லாம் வச்சு ஒரு 2 மணி நேரம் ஒரு படம் எடுத்த இந்த மகத்தான மனிதனுக்கு மனப்பூர்வமாக கை வச்சு நம்ம வரவேற்பு தெரிவிப்போம். 2 சம்பவத்தை மட்டும் சொல்கிற ஆசைப்படேன். அந்த டாக்குமெண்ட்ல வராது. சிவாஜி அடிக்க சீன் பார்த்தீங்க, அது முடிஞ்ச உடனே குமரன் சார் வந்திருக்காரு. அது முடிஞ்ச உடனே வந்து 8th floor பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வச்சு ஃபேக்ட்ரி, அதாவது சிவாஜி அனுப்பியாச்சு போயிட்டு இருக்கும்போது, அம்மா நான் பொய் சொல்லாமா பொய் சொல்லாமா இந்த உலகத்தை வாடறதுக்கு ஆசைப்படலாமா எங்கம்மா இருக்க எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது சூப்பர் இம்போசில் வந்து பானுசி வந்து நீ மகனே உலகமே வைத்தால் நான் இருக்க வாடான்னு பாயர்லேருந்து கூப்பிட்ற மாதிரி ஷாட். அதுக்கு முதல் ஆஸ்பெஸ்டாஸில் ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, ஒரு ஃபேக்ட்ரினு எவ்வளோ பேசி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு மொத்த ஃபேக்ட்ரிக்கு பஞ்சு வச்சு தீ வச்சாச்சு. இங்கே வந்து அன்னைக்கு குமரன் சார் கூடனா தெரியல, இவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு 3 நாளில் ஃபீவர் ஏன்னு கேட்டால் மொத்தம் ஃபயர் ஷாட் 6 நாள் ஷூட் பண்ண போகிறாங்க நெருப்புள்ள. நாங்கள் நெருப்புள்ள தான் இங்கே இறங்குது கிடையாது. இப்போ என்ன பண்ணிச்சு, இந்த ஃப்ரெண்டில் உள்ள என்ட்ராகும் போது இங்கே ஒரு கேமரா இருக்குது, இந்த தட்டி தானுன்னு உள்பக்கத்தில் அங்கே ஒரு கேமரா இருக்குது, படியேறும்போது மேலே ஒரு கேமரா இருக்குது, டாப்பில் ஒரு கேமரா இருக்குது, 6 கேமரா இருக்குது, 6 கேமரா ஓடிட்டுருக்குது. டேய் நீ ஒரு மிஸ்டேக் பண்ண, 6 கேமராவுக்கு ஃபிலிம் பேஸ்ட் அப்படின்ட்டாரு. கிட்ட நெருங்கும்போது அந்த ஹீட்டில் வந்து கையில் சுறுசுருங்குது. உடனே சரவண சார், டே போகாத போகாதப்பா ரொம்ப சூடாக இருக்குனாங்க, போடா உள்ள அப்படின்னு அவ்வளோதாங்க. சாமி வந்த மாதிரி நான் உள்ளே போனேன், இந்த கேமரா கவர் ஆச்சு, அந்த கேமரா கவர், அது நேராக போனால் படிக்கு போனால் படியில் போனால் 2 பக்கம் பஞ்சு வச்சு எனக்கு கிரில்ல வச்சுருக்காங்க, 2 பக்கம் படி சேர்ந்து எரியுது, படியே தேவ் ஸ்டெப்ஸே தெரியல, போடா சொல்லியாச்சு சவுண்ட் அங்கே கேட்டுருக்குது. தடவிட்டே மேலே போனால் உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஒரு 10 அடிக்கு 10 அடியில் சுற்றி எரிஞ்சதுக்கும் போது நடுவில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் போனோன்னே பெயிண்ட் ஆகி வந்துட்டேன். அந்த மனிதன் அந்த நெருப்புக்குள்ள பையன் தனியாக மேலே படுத்துப்பான் ஓடி வந்தார். அதுதான் பஞ்சு. மயக்கமாக இருப்பான் மேம், ஓடி வந்து பயப்படாத பயப்படாத நாளுக்குண்டா நீ பயப்படாதவான்னு சொல்லிட்டு உடனே எடுத்து என்னை கை பிடிச்சி கூட விட்டு வந்தார். அது 6 நாள் ஷூட் பண்ணோம். ஆறாவது நாள் மேலேருந்து சிவாஜி வந்து என்னை காப்பாற்றிட்டு மேலத்துக்கு தோளில் போட்டு ஜம்ப் பண்ண மாதிரி ஷாட் வந்த உடனே கீழே சௌகரமாக. அந்த படம் எவ்வளவு வலிமையான படம்னு, தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு 100 படம் சிறந்த படம்னா அது ஒரு முதத்தரமான படம். அது அந்த படத்தை நடித்து முடித்த சவுகார் வந்து கீழே வந்து அப்படியே பார்த்து, இப்போ தான் சிவாஜி முதலாளின்னு சொல்லிட்டு இருந்தேன், முதல் தடவை அப்பான்னு சொல்லுவேன். இப்போ சவுகார் பக்கத்தில் நிற்பாங்க, அந்த அம்மா வில்லி வேஷம் பண்ணவங்க, த்ரூட் என்னை திட்டே இருந்தவங்க. அப்படியே பார்த்தோன்னே டைரக்டர் சொல்ல ரைட்டர் சொல்ல சவுகார் அம்மா எங்கிட்ட, சிவகுமார் ப்ளீஸ் என்ன அம்மான்னு சொல்லுங்க அப்படின்னா, கற்பம் பண்ணி பாருங்க, கேரக்டர் நிற்காதடாடே என்னை அம்மான்னு சொல்கிறேன். நாங்கள் டைரக்ஷன் சொல்லவே இல்லை. சிவாஜி காலை பிடிச்சேன் பார்த்துட்டு அப்பான்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தேன், பார்த்துட்டு அம்மான்னு அந்த அம்மா கடகன் தண்ணி கிடிசுன்னு போல அழுதுட்டாங்க. கேட்டால் இந்த ஒரு ஜென்ம சாபல்யமா இந்த ஒரு ஷார்ட் இந்த பையன் அம்மானு கூப்பிட்டான்னு அப்படி படம் எடுத்தார். அப்புறமா கிருஷ்ணன் சாரை பற்றி ஒரே மேடம் சொல்ல, உள்ளே போனால் அவர் சைலண்ட் சாமியார் தான். அவர் போனோன்னா 2 விஷயம் சொன்னார். 1 ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா 33 வயசாக வந்து மாமியார்னு தண்ணியை பிரித்து வச்சுது, அது யூஸ் பண்ணக்கூடாது. நீ வாழ்நாள் முழுக்க நான் சொன்ன சத்தியம் பண்ணிக்கு, நீ 1 ரூபான்னு 33 பைசா உன்னுடைய இதில் அது எப்போ பிரித்து வச்சோ இன்கம் டேக்ஸ் சாகிற வரைக்கும் உனக்கு ப்ராப்ளம் வராதுன்னு முத முதல் சொன்னவர் கிருஷ்ணன் சார் தான். நம் மொத்தத்தை 100 ரூபா 1 ரூபா வந்தால் 1 ரூபா ஒன்றும் பணம் இல்லை, 33 பைசா கவர்மெண்ட்டு முதல்லே பிரித்து வச்சுக்கன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ரகாசம் பண்ணும்போது சத்யன் வேலைக்கார பையன் சத்யன் சிவாஜி அப்படின்னு நினைக்காத, நான் வந்து வானிசிக்கு பிறந்தவன், எங்கள் தாத்தா வந்து எக்ஸ்டேட் போய் வேலைக்காரன், நான் முதலாளி வேலை பார்க்குறேன், முதலாளி என்னை திட்டினார் சவுகாஜானி நான் ஃபர்ஸ்ட் பர்சன் திங்க் பண்ணு அப்படி சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 1963 ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அந்த வில்லியம்ஸ் மகத்தான ஒரு ஃபோட்டோகிராஃபர் செத்து போயிட்டான், சினிமாட்டோகிராஃபர் வந்தவன், நான் வந்து 15 ரூபா ரூம் வாடகை இருக்கு, அவன் வந்து என் கீழே வந்து கார் சீட்டில் குடியிருந்தவன், ஒரு 120 ஃபிலிம் 3 ரோல் வாங்கி 36 எக்ஸ்போஷர் நேராக பீச்சு கூட்டி போனான், 3 ரூபாய்க்கு மணினு வாங்கினேன், அது மட்டும் தான் தக்கீழில் மணினு வாங்கினு 3 ரூபா மணி, அதுக்கு மாதிரி காசு செலவு பண்ண முடியாது. கீழே போட்டிருந்த பேண்ட்டு ஓசி, அந்த புக்கில் இருக்குது காஃபி டேல் புக்கில், கீழே போட்டுருக்க பேண்ட்டு ஓசி பெல்ட்டு ஓசி, மேலே போட்டுருக்க கோட்டு வந்து பால் மாசு இல்லாமல்னு ஒரு ஆங்கிலோடைய பையன் வந்து தொப்பி வந்தது, 4 பேர்ட்ட ஓசி வாங்கி போட்டது தான் இன்னும் உலக. அந்த படத்தை பார்த்து தான் கிருஷ்ணன் மஞ்சு மிக பிரமாணமாக அந்த பையன் சிவாஜியை விட நல்லாக, சிவாஜி சின்ன வயசு இப்படி இல்லை அழகாக இருக்க இவனை போடலாமேன்னு சொல்லி அந்த மனிதன் அன்று ஆசிரமம் செய்யல சவுக்கு அம்மா சொன்ன மாதிரி எம்எல்ஏ சொன்ன மாதிரி இன்று நான் எங்கேயோ தெருவில் படம் போட்டு தாடி வளர்த்துட்டு திருவண்ணாமலை சாமியாக இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் இருப்பதற்கும் பஞ்சு சார் மாதிரியே நானும் அவங்க பசங்க சொல்லிக்கிட்டேன், டேய் சினிமாக்கெல்லாம் வந்துடாதீங்க, 2 படம் தோற்று போனால் வந்து உங்களுக்கு காணாமல் சொல்லுவாங்க. அதே போல் தான் நான் சத்தியம் செய்து கொண்டு 21 வயசு வரைக்கும் சூர்யாவுக்கு காத்தி என் பொண்ணு வந்து சூர்யாவுக்குள் ஷூட்டிங்கே பார்த்ததில்லை.
நீ முதல் ஒழுங்காக படிங்க, படிச்சுட்டு வேற ஒரு தவறை பாருங்க, இது ஈஸியான துறை இல்லை, நுழைய முடியாது சொன்னேன். ஆனால் மேலே ஒருவன் முடிவை மாற்றி விட்டு ரெண்டு பேர் ஹீரோ கேட்டால் நன்றி வணக்கம். இது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சரி இப்போவும் சரி, ஒரு போயிருக்கேன், ஒரு இப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே தான் போனேன். ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் போய் பார்த்துட்டு அப்படி பிரமிச்சு பார்த்துருக்கேன். டிஸ்னி வேர்ல்டெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இப்படிலாம் கட்டியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரமிச்சு பார்த்துருக்கேன். அதெல்லாம் விட பிரம்மாண்டமாக இருக்குது, அதெல்லாம் விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த 75 இயர்ஸ் ஆஃப் சினிமா, இவரோட படைப்புகள் பார்க்கும்போது, கிருஷ்ண் பஞ்சு அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை, அவங்க என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமிப்பாக இருக்குது. அதெல்லாம் விட பெரிய பெருமிப்பாக இருக்குது பார்க்குறக்கு. அதை மறுபடியும் உயிரோட்டமாக அப்படியே அவ்வளோ அழகாக வந்து 2 ஹவர்ஸ் ஒரு அழகான எஃபர்ட்டோட, இந்த டீமோட எஃபர்ட்டோட வந்ததுக்கு வந்து நான் நிச்சயமாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லார் மாதிரியும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த முயற்சி வந்து ஒரு பயணியர் மாதிரி, இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இந்த இவ்வளோ அழகாக பண்ணவே இல்லை. இந்த முயற்சி எடுத்துகிட்ட தனஞ்சயன் சார் வந்து நிச்சயமாக சந்தோஷப்படணும். அதே மாதிரி ஞானி சார் அவர்கள் சொல்ல மாதிரி வந்து இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக கூட வந்துட்டுருக்குது. இப்போ நான் வந்து அப்படி ஒரு ஆக்டராக அந்த ஆக்டர் ஸ்டேட்டஸில் வந்து நான் இங்கே ஸ்டேஜில் மேடையில் பேசவே இல்லை. பெரியவர்களே சொல்லும் போது வந்து அப்புறம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கடுகு விட ரொம்ப சின்னதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எல்லோரும் 1000 படங்கள் பண்ணியிருக்காங்க, 1200 படங்கள், இன்னும் நிறைய பேர் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கும் போது என்னோடய கரியரில் நான் எத்தனை படங்கள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. இப்போவே மனசுக்குள்ள மைண்டில் ஒரு தவிப்பு தான் இருக்குது, எவ்வளோ நல்ல படங்கள் கொடுக்க போகிறோம், நம்மளை யார் ஞாபகிச்சிருக்க போகிறாங்க. இது ஒரு மேடை, வாழ்க்கை வந்து ஒரு மேடை மாதிரி. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த குறும்படம் இல்லாட்டி வந்து எவ்வளோ பேருக்கு வந்து இது ரீச் ஆகவும் கூட போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணி, இவ்வளோ நிறைய சாதனைகள் பண்ணி கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ இது வந்து ஞாபகம் வச்சுட்டுருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தயவு செஞ்சு இதை பாருங்கள், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். கிரியேட்டர்ஸாக எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சாதனைகள் பண்ணணும், எந்த வழியில் சாதனைகள் பண்ணணும், எப்படி நல்ல மனிதர்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி நல்ல முன் உதாரணமாக இருக்கணும், மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய உதாரணம். என்னோடய பாக்கியமாக நான் கருதுறது வந்து அப்பா சொல்கிறது தான். கிருஷ்ணன் பஞ்சு சார் மடியில் நான் வந்து உட்காந்துருக்கேன், விளையாடிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நினச்சி பார்த்துக்கிறேன். அவங்களோட ஃபேமிலி இருக்கிறவங்க கூட வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறத நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறதும் அப்பா முதல் முதல்ல மேக்கப் போடுறதுக்கு காரணமாக இருந்த அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக நானும் சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ பஞ்சு சார் அவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். This video is sponsored by Born Genius Notebooks.